நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் எல்லோரும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம கேப்டன் நம்மளை விட்டு தவறிவிட்டாங்க அதை பற்றியான விஷயங்கள் தான் நேற்று நான் எழுந்து ரெண்டு நாளாக எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அது நடுவில் வந்து என்ன விஷயம்னா இப்போது ஒரு முக்கியமான விஷயம் அண்ணனுக்கு தம்பி செய்ய செய்ய வந்த கடமையை வந்து மக்களால் வந்து அதை நிராகரித்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னா நம்ம விஜயகாந்த் சார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் வந்து நல்லா விஜய் நேரில் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு ஏன்னா விஜயகாந்த் அவர் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அவர் ஒரு ஆளாக்கி விட்டது அவர் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும் அதாவது விஜயகாந்த் மரணித்ததை செய்தி தெரிஞ்சும் கூட விஜய் ஒரு ட்விட் கூட போடலையேன்ற ஒரு ஒரு விஷயம் வந்து பெரிய எல்லோருடைய மனசில் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது அவங்க அப்பா சந்தோஷம் துபாயில் இருந்ததுனால வந்து ஆடியோவில் இரங்கல் மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க நடிகர் சூர்யா வந்து வெளிநாட்டில் இருந்த நிலையில் வந்து அவரும் அதே மாதிரி வீடியோவில் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார் சிம்பு விஷால் உள்ளிட்டவங்களும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்ததுனால வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய விஷயத்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்படி கூட விஜய் ஒன்றும் ஒன்றும் பண்ணலையேன்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாராலேயும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இதெல்லாம் கண்டுக்கொள்ளாமல் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தாலும் அண்ணன் சுந்தரப்பாண்டிய இருந்த செய்தியை கேட்டு தவிர்த்து போய் அங்கேருந்து உடனே சென்னைக்கு திரும்பினாங்க அதாவது நம்ம கேப்டன் சார் அவங்க பா பார்த்து அழுத காட்சி வந்து பார்ப்போம் ஒரு மனசை வந்து உண்மையிலே களம் கிடச்சிச்சுன்னே சொல்லலாம் இன்னும் நம்ம க நம்ம தளபதி வந்து கண்கலங்கி பார்த்தது இல்லை ஆனால் அவரது ரசிகர்கள் வந்து இந்த காட்சியை அதிக அளவில் ஷேர் செஞ்சு ஒரு பெரிய இது ஆக்கிட்டுனாங்க கடைசியாக ஒரு விஜய் அவர் விஜயகாந்த் சாரை பார்க்கும்போது அவர் அந்த பார்த்த அந்த பத்து செகண்ட் இருக்கே அது ரொம்ப ரசிகர்களில் உலுக்கிச்சுன்னே சொல்லலாம் அவ்வளோ பொண்ணு சொல்லி விஜயகாந்த் மரியாதை செலுத்த வந்த நடிகர் விஜய்க்கு வந்து அந்த காட்சி வந்து ரசிகர் மதத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு